நம்ம வீட்டில் வந்து வயசானவங்க நம்ம அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்க எல்லாருமே வந்து நம்ம பல நேரங்களில் இல்லை, சில நேரங்களில் நம்மளோடையே இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி இப்போது நிறைய இடங்களில் வந்து இப்போ இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பாவை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணுன்றதுக்காக நிறைய வீடுகளில் மகன்களும் மகள்களும் போய் அவங்கள கொண்டு வந்து வீட்டில் வச்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஒரு சந்தோஷமான விஷயம், நிறைய இடங்களில் அது கேள்விப்பட்டுட்ருக்கேன். பட் அந்த கூட்டு வந்துட்ட பிறகு வந்து அவங்களோட அந்த டிமாண்ட் இருக்குது இல்லையா, இந்த பெரியவங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் அவங்கள பார்த்துக்கணும். அந்த பார்த்துக்கணும் போது அந்த கொஞ்சம் ஒரு அந்த பொறுப்பு உணர்ச்சி வந்து கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் சலிப்புத்தன்மையும் யங்கர் ஜென்ரேஷனுக்கு தட்டுது. ஆனால் ஒரு விஷயம் சந்தோஷம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பேரன் பேத்தி எல்லாரும் கூடவே இருக்காங்க. யார் வந்து நம்ம எல்லாம் என்ன தனியாகவே இருக்கேன், தனிமை தான் வந்து முதுமையின் அடையாளம், இப்படியே நாங்கள் இருக்கோம் அப்படின்ற இது போய் இப்போ நிறைய கதை சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கே போர் அடிக்கிற அளவுக்கு கதை சொல்லி பேரன் பேத்தியோட அந்த விளையாடி பேசி சந்தோஷமாகவும் இருக்காங்க. பட் அதே சமயத்தில் இவங்களை கவனிச்சவங்களுக்கு இந்த கேர் டேக்கருக்கு வந்து பொறுப்பு பேர்டன் ஜாஸ்தி. இன்னும் ஒன்று, வயோதிகர்களுக்கு வந்து இந்த ஞாபகம் மறதின்றது சில சமயம் சாதாரணமாக இருக்கும். அப்போ சாப்பிட்டது சில சமயம் மறந்துடும், சில சமயம் வந்து கண்ணாடி எங்கேயாவது வச்சுட்டேன் ஆனால் அதை எடுத்து கொடுக்குற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு தேடும்போது அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன விஷயம் கூட கொஞ்சம் டக்குன்னு ஒரு பொறி தட்டி ஒரு கோபம் வரும், ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின் போது அதை எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி அந்த பெரியவங்களும் வந்து நம்ம கிடைச்ச இந்த நேரம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வயோதிகர்களுக்கு இது சந்தோஷமான காலகட்டம், வீட்டில் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, சில பேருக்கு வந்து அந்த ரெகுலராக வாக்கிங் போவாங்க, அந்த வாக்கிங் வந்து தடப்பட்டுடுது. இன்னொன்று, வயோதிகர்களுக்கு அதுவும் இணை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப தொற்று ஜாஸ்தியாக தாக்கக்கூடிய சூழ்நிலைன்றதுனால நம்ம பல நேரங்களில் அவங்கள எங்கேயுமே வெளியே விடுறதில்லை. இந்த பார்க்கில் போய் உட்காந்து பேசுவாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவாங்க, அதெல்லாமே கட் ஆகிடுது. அதனால் அவங்களுக்குமே வந்து இது கொஞ்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரம். அதே மாதிரி கோயிலுக்கு போவாங்க, நிறைய இடத்துல பார்ப்போம் கோயிலில் உட்காந்து அந்த கதா காலட்சேபம் கேட்டு அவங்க வந்து நல்லா பேசி அப்படியே சிரித்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு பேப்பரை வாங்கி அதை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பேப்பர் கடையாண்ட உட்காந்து படிச்சுட்டு வந்துடுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு இழப்பு. வாக்கிங்கும் விட மாட்டேங்கிறாங்க வீட்டில். ஃப்ரெண்ட்ஸோட பேசணுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பார்வை குறைபாடு ஏதாவது இருக்கிறதுனால அவங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், நம்ம ஃபோன் பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லாட்டி ஃபோன் இருந்ததுனால சில சமயம் அவங்களுக்குமே இழப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டார். அப்போது அதுக்கப்புறம் வந்து இவர் இன்னமும் வந்து ஒரு கவலையாயிட்டார். அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம அவங்களுக்கு அடுத்தது வந்து இன்னொருத்தர் இறந்தால் அது அந்த சார்ந்த எண்ணங்கள் நமக்கு வந்துடும், அடுத்தது நமக்கு எப்போனா அதனால் கொஞ்சம் மனச்சோர்வு வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொண்டு இவங்களை வந்து நம்ம கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு இந்த அளவுக்கு இது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த வாக்கிங் வெளியே வரைக்கும் போயிட்டு வர முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே ஏதாவது கொஞ்சம் நேரம் அவங்களுக்குன்னு அந்த டைம் இருந்ததுன்னா அந்த டைம் கொடுத்து அவங்கள வந்து நம்ம பேணி பாதுகாத்தோம்னா வயதுகளோட மனநலமும் நன்றாக பேணி பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.